இப்போ ஒரு சில பேருக்கு உடல்ல பாத்தீங்கன்னா சோர்வு தலைவலி ஏற்படும் அந்த மாதிரி சுவாசிக்கிறதே கஷ்டமா இருக்கும் இல்ல சருமத்துல ஏதாவது பிரச்சனை ஏற்படும் இந்த அறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நம்ம ரொம்பவே கவனமா இருக்கணுங்க உடம்புல இரும்பு சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா ரத்த சோகை ஏற்படும் இந்தியாவில 80% பேருக்கு இந்த இரும்பு சத்து குறைபாடு இருக்கும் இரும்பு சத்து குறைபாடு அதிகரிச்சாலே போதும் அது ரத்த சோகையில தான் கொண்டு போய்விடும் அதனால நம்ம இந்த வீடியோ மூலமா இரும்பு சத்து குறைபாடு ஏற்படும் போது என்னெல்லாம் பாதிப்பு உண்டாகுன்றத தெரிஞ்சுக்கலாம் இரும்புச்சத்து குறைபாட்டுல வர முக்கிய பிரச்சனையே இதுதாங்க அதாவது கவனச்சிதறல் இது பொதுவா குழந்தைங்களுக்கு தான் அதிகமா ஏற்படும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஏற்படும் போது உடனே அவங்க பேரண்ட்ஸ் டாக்டரை கன்சல்ட் பண்றதே ரொம்பவே நல்லதுங்க இது இரும்புச்சத்து குறைபாடுனால வந்ததா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான முயற்சியை எடுங்க ஒரு சில பேருக்கு திடீர்னு நெஞ்சுவலி ஏற்பட்டா அது மாரடைப்புக்கான அறிகுறியா இருக்குமோ இல்ல ECG எடுத்து பார்க்க சொல்லுவோமோன்னு யோசிப்பாங்க ஆனா சில நேரங்கள்ல இரும்புச்சத்து குறைபாட்டினால கூட இந்த நெஞ்சுவலி உண்டாகலாம் இதை கவனிக்காம விட்டோம்னா நெஞ்சு படப்படுப்பு ஏற்பட்டு வலி தீவிரமா ஆறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அடுத்ததா மூச்சு திணறல் நிறைய பேருக்கு மூச்சு திணறலை கண்டுபிடிக்கிறதுலயே பல குழப்பங்கள் ஏற்படும் கஷ்டமான ஜிம் ஒர்க்அவுட்ஸ் எல்லாம் செய்யும் போது மூச்சு வாங்கினா அதுக்கு நீங்க பயப்படவே வேண்டாங்க அதுவே மாடி படிக்கட்டுல ஏறும்போது இல்ல காலையில உடற்பயிற்சி செய்யும் போது மூச்சு வாங்கினா அதை நீங்க உடனடியா கவனிக்கணும் இந்த மூச்சு திணறலால சுலபமான வேலைகள் கூட உங்களுக்கு கஷ்டமாவே தெரியும் சோ இதை நீங்க ஆரம்பத்திலேயே பாக்குறதுதான் நல்லது அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல சோர்வு ஏற்படும் போது தசை வலியை உண்டாக்கும் இதுக்கு காரணமே இரும்பு சத்து குறைபாடுதாங்க அந்த மாதிரி வயசானவங்களுக்கும் எலும்புகள்ல வலி ரத்த சோகை போன்ற பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் முக்கியமா கண் நாக்கு பகுதிகளில் பாத்தீங்கன்னா ரத்த ஓட்டம் இல்லாததுனால ரொம்பவே வெளுப்பா இருக்கும் சிலருக்கு விரல் நகங்கள்ல குழி விழுந்து வெளுத்து போய் ரொம்ப வறட்சியாவும் இருக்கும் இதெல்லாம் கூட இரும்பு சத்து குறைபாடுனால ஏற்படுறதுக்கு காரணமா இருக்கு இரும்புச்சத்து குறைபாட்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் பாத்தீங்கன்னா ரத்தம் இல்ல மலம் பரிசோதனை மூலமா கண்டுபிடிக்கலாம் அப்படியும் இல்லன்னா இரும்புச்சத்து மாத்திரைகளை கொடுத்தும் மல்டி விட்டமின் மாத்திரைகள் மூலமும் இதை சரி செய்யலாம் நம்ம உணவுல அச்சு வெள்ளம் முருங்கை கீரை கடலை மிட்டாய் வேரிச்சம்பழம் பச்சை காய்கறிகளை அதிகமாவே சேர்த்துக்கோங்க இது மூலமா இந்த பிரச்சனையை ஈஸியாவே தடுக்க முடியும் சோ இதுல எந்த ஒரு அறிகுறியும் அலட்சியப்படுத்தாம ஃபர்ஸ்டே இதுக்குண்டான பரிசோதனை எடுத்துக்கிறது ரொம்பவே அவசியம்னு சொல்லலாம் பொதுவா பெண்களுக்கு தாங்க இந்த இரும்புச்சத்து குறைபாடு அதிகமாவே ஏற்படும் அதுலயும் கர்ப்பமா இருக்க பெண்களுக்கு இது ஏற்படும் போது தாய் குழந்தை ரெண்டு பேரையுமே பாதிக்கும் அதனால இது தவிர்க்க கர்ப்பிணி பெண்கள் ஒரு ஒரு மாசமும் ரத்தத்துல இருக்க சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை பரிசோதிச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம இரும்புச்சத்து அதிகமா இருக்க உணவுகளையும் எடுத்துக்கோங்க இது உங்க உடலை ஆரோக்கியமா வச்சிருக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடம்புக்கு எல்லா சத்துக்களும் ரொம்பவே முக்கியம் ஆனா இரும்புச்சத்து இல்லைன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றத இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சிருப்பீங்க சோ இந்த வீடியோ ரொம்ப முக்கியம் இதை மறக்காம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை மீட் பண்றேன்